வணக்கம் மக்களே டெஸ்ட்ல தன்னோட முதல் சிக்ஸ் பதிவு பண்ணிருக்காரு குல்தீப் யாதவ் அதன் மூலமா ரோஹித்தோட நம்பிக்கையையும் காப்பாத்திருக்காரு அத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையேயான மூணாவது டெஸ்ட் தொடர் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா நானூத்தி நாற்பத்தி ஐந்து ரன்களை எடுத்திருப்பாங்க அடுத்த ஆண்டு இங்கிலாந்து அணி முன்னூத்தி பத்தொன்பதுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க தொடர்ந்து லீடிங்ல இருந்த இந்திய அணி தன்னோட இரண்டாவது இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க தொடக்க வீரர்களா களம் இறங்கின ரோஹித் மற்றும் ஜெய்ஷ்வால் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திருப்பாங்க ஆனா ரோஹித் பாத்தீங்க அப்படின்னா பத்தொன்பது ரன்களுக்கே ஆட்டம் இழந்திருப்பாரு தொடர்ந்து கில்லும் ஜெய்ஷ்வாலும் பார்ட்னர்ஷிப் போட்டு ரொம்பவே சிறப்பா ஆடி இருப்பாங்க ஜெய்ஷ்வால் அபாரமா ஆடி நூத்தி நாலு ரன்கள் எடுத்திருப்பாரு அப்போ அவருக்கு திடீர்னு ஏற்பட்ட காயத்தால போட்டியை தொடர முடியாம ரிட்டையர் ஹெட்டா ஆகிருப்பாரு ஜெய்ஷ்வாலுக்கு பதிலா ரஜத் பாண்டிதார் களத்துல இறங்கினாரு ஆனா அவரும் பாத்தீங்கன்னா டக் அவுட் ஆகி வெளியேறிருப்பாரு இந்த இடத்துல ரோஹித் சர்மா ஒரு பிளான் பண்ணிருப்பாரு என் ஆஃப் த ல மெயின் விக்கெட் போக கூடாது அப்படின்னு குல்தீப் யாதவ முன்னாடியே களம் இறக்கியிருப்பாரு ரோஹித் சர்மா குல்தீப் யாதவும் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒரு பந்துகளுக்கு இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஸ்டாண்ட் பண்ணி ஆடி இருப்பாரு மூணு போர் ஒரு சிக்ஸ் அடிச்சு விளாசிருப்பாரு குல்தீப் யாதவுக்கு இதுதான் இன்டர்நேஷனல் டெஸ்ட்ல முதல் சிக்ஸ் தன்னோட முதல் சிக்ஸ் பதிவு பண்ணிருக்காரு குல்தீப் யாதவ் அப்ப பாத்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் அடிச்ச சிக்ஸ் பார்த்துட்டு ரோஹித் சர்மா கை தட்டி எந்திரிச்சு நின்னு என்ஜாய் பண்ணிருப்பாரு ரோஹித் சர்மா போட்ட பிளான கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாரு குல்தீப் யாதவ் இதனால தன்னோட சந்தோஷத்தை கைத்தட்டல் மூலமா வெளிப்படுத்திருப்பாரு ரோஹித் சர்மா நன்றி வணக்கம்